நம்பிக்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வடநாட்டு உணவு, ஒரு ஹோல்சம் ஃபுட். அதாவது இது எல்லாமே கலந்த ஒரு உணவுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நல்ல ஒரு பனிக்காலத்தில் நல்ல ஒரு சுட சுட சாப்பிட்டா ஒரு நிறவியும் தரும், அதே சமயம் நல்ல உடலுக்கு எதமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் பக்கம் பண்ணக்கூடியது தால் தோக்லி. இது பார்த்திங்கன்னா அந்த அதாவது நம்மளோட உணவு வகைகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தகுந்த மாதிரி அவங்களோட சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரி அழகாக வடிவமைச்சிருப்பாங்க. இந்த ஊரில் சூடு அதிகம் அப்படின்னா அங்கே குளிமைப்படுத்தக்கூடிய மாதிரி சில விஷயங்கள். நம்ம ஊரில் வந்து இங்கே இப்போ தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை குளிமைப்படுத்தக்கூடிய உணவுகள் அந்த கம்பங்கூழ், அடுத்தது கேழ்வரகு கூழ், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய. ஸோ இதெல்லாம் பாரம்பரியமான உணவு. அதே மாதிரி ராஜஸ்தான் பக்கம் இது ஒரு பாரம்பரியமான உணவு வகை, கொஞ்சம் ஈஸியாகவும் பண்ணக்கூடியது. விஷயங்கள் எதுவுமே நீங்கள் தேடி போக வேண்டாம். எல்லாமே நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய விஷயங்கள். நினச்ச மாத்திரத்தில் இந்த மழை நாள்லேயோ இல்லை பனிக்காலத்தில் நீங்கள் ரொம்ப இன்ஃபேக்ட் சும்மா நாள்லையுமே இதை பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு சாப்பிட்ற போது ஒரு பவுல் நிறைய அதை சாப்பிட்டு ஒரு சின்ன பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட டின்னர் ஓவர். தால் தோக்லி செய்ய தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 1/2 கப், குழைய வேக வைத்து கொள்ளவும், கோதுமை மாவு 1/2 கப், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், தக்காளி 2, எலுமிச்சம்பழச்சாறு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி சிறிதளவு, கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கோதுமை மாவு, கடலை மாவு, உப்பு, கொஞ்சம் நெய், சீரகம், இதை வந்து சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சு இது நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். அப்புறம் துவரம்பருப்பை நல்ல குழைய வேக வச்சு எடுத்து அதையும் ரெடியாக வச்சுப்போம். அதை தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 சீரகம், அதோட கூட கொஞ்சம் மிளகாத்தூள், தனியாத்தூள், அதோட கூட கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு, அதுக்கப்புறம் தக்காளி பழம், நெய், இது எல்லாமே சேர்த்து அதை தாளித்து பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே மாவு அந்த மாதிரி பிசைஞ்சு ரெடியாக வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து தாளிக்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து தாளித்து அதை கொதிக்க விடணும். அந்த கொதிச்சுட்டு இருக்க நேரத்துக்கு நம்ம வந்து இந்த சப்பாத்தியை திரட்டி கட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ முதல்ல இதை தாளித்து விட்டுடலாம். நான் இன்றைக்கி வந்து வெறும் நெய் சேர்க்காமல் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யுமா ஒரு கலவை எடுத்திருக்கேன். இது அவங்கவுங்களோட விருப்பம், வெறும் நெய்யிலே தாளிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை பரிமாறும்போது என்ன பண்ணுவாங்க, நல்லா நெய்யை லேசாக உருக்கிட்டு அதை நமக்கு போலில் கொடுக்கும்போதே நெய்யை லேசாக உருக்கிடுவாங்க. உருக்கிட்டு அதை வந்து அந்த ஒரு எந்த கிணத்துல நம்ம சர்வ் பண்ணுறாங்களோ அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு மேலே கொத்தமல்லியை தூவி நெய்யை 1/2 டீஸ்பூன் அது மேலே ஊற்றி தருவாங்க. சாப்பிட கேட்கவே வேண்டாம். கடுகு, இந்த கடுகு நல்லா பொரியணும். அதுக்கப்புறமா நம்ம அதில் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரியும் போது நம்ம லேசாக அப்படி தொலைவி விட்டோம் அப்படின்னா பொரிஞ்சு வெளியில் கொட்டாது. ஓரளவுக்கு 1-2 விசில் தெரிச்சா கூட வெளியில் கொட்டாது. நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா படப்படன் பொரிஞ்சு வெளியில் கொட்டிடும், நிறைய வெளியில் வந்துடும். அதை தவிர்க்கிறதுக்கு தொலைவிட்டே இருக்கணும் நம்ம. அதே மாதிரி கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அடுத்த பொருளை நம்ம சேர்க்கணும், சீரகம். இப்போ தீயை குறைச்சிட்டு தனியாத்தூள் அது தொளாப்பி விட்டுடுங்க. மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அதோட கூட தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கணும், கொஞ்சம் கரைஞ்சி வதங்கணும். இப்போது இதோட கூட தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு விஷயம் மட்டும் கட்டாயம் இதில் மறக்காமல் நம் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா
இந்த டோக்லிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம். அடுத்தது இந்த தால் பண்ணுறோம் இல்லையா, அந்த தால்லையும் கொஞ்சம் உப்பு போட போகிறோம். ஸோ ரெண்டும் உப்பு போடும்போது ஜாக்கிரதையாக பார்த்து போடணும், நிறைய போட்டுறாமல். ஏன்னா எதுலையாவது எதில் உப்பு கூடனாலும் நம்மளால் சாப்பிட முடியாது, அதனால் பார்த்து உப்பு போட்டுக்கணும். இப்போ தக்காளி நல்லா கரைஞ்சி வேகணும், இந்த வெந்துருச்சு நல்லா கரைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ இதில் தண்ணி நம்ம ஊற்றிடலாம். நான் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி வரைக்கும் ஊற்றிருக்கேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா மெல்லிசாகவே இதை நம்ம திரட்டிடலாம். அதுக்கப்புறம் கட் பண்ண போகிறோம். தண்ணியில் வேக போட போடுறதுனால இது கொஞ்சம் நல்லா மெல்லிசாக நம்ம திரட்டிட்டோன்னா இது வேகிறதுக்கான டைம் நல்லா ஈஸியாக இருக்கும். பட் நிறைய பேர் யோசிக்கலாம், அதாவது இந்த புதுசாக நம்ம செய்ய போகிறோம்ல, அவங்களுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்கும். அப்போ நம்ம இவ்வளோ மெல்லிசாக போட்டு இதில் போட்டுட்டோம்னா கரைஞ்சிடாதான், நிச்சயமாக இது கரையாது. அந்த மாவோட தன்மை இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, நான் தீயை குறைச்சிருக்கேன். நான் வந்து இது கொஞ்சம் பெருசாக போடுவாங்க, பொதுவாக அந்த ஊர் பக்கம் போடுறவங்க கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் என்னோடய இது வந்து இதில் சின்ன சின்னதாக போடுறது போது, அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கட் பண்ணி போடுறோம் இல்லையா, இதையே வந்து சின்ன சின்னதாக உருட்டி பாதுஷா மாதிரி குட்டி குட்டியான பாதுஷான்னா அந்த சைஸ் இல்லை, குட்டி குட்டியாக பாதுஷாவில் ஒரு 10 துண்டு சேர்த்தோம்னா எவ்வளோ பெரிய பாதுஷா கிடைக்குமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன சின்னதாக இதை நம்ம உருட்டி லேசாக தட்டிட்டு அதிலே வேக போடுறவங்களும் உண்டு. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். பட் இது பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டைம் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும், இதுவும் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு வந்து போடுற போது அப்படியே வந்து பிரிஞ்சு விழுந்துடும், ஸோ அதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்குது, நம்ம ரெண்டாவது இதையும் கட் பண்ணிட்டோம். இதை நேரடியாக அதில் நம்ம போட்டுடலாம். இப்போ கிளற வேண்டாம், கரையுங்கிறதுக்காக இல்லை, தன்னால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு நம்ம கிளறணும்னா சரியாக இருக்கும். நானா இப்போ கொட்டும்போது தீ அதிகமாக தான் வச்சுருக்கேன், நான் குறைக்கலை, கட்டாயம் அது வந்து தீ ஜாஸ்தி தான் வச்சுருக்கணும், அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீசஸையும் இப்போ இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்தோன்னே லேசாக தொலாவுனிங்கன்னா அப்போவே தெரியும் நமக்கு தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கரெக்டாக நம்ம அப்படி சேர்ந்த மாதிரி தான் போட்டோம், ஆனால் ஒட்டாமல் எப்படி வந்து பிரிஞ்சு தனித்தனியாக வேகுது பாருங்கள். இந்த மாதிரி வேக விட்டுருங்க நல்லா. இப்போ நான் தீ ஜாஸ்தி வச்சுருக்கேன் இல்லையா, இதை வந்து தீயனோ ஒரு 2 நிமிஷம் கழித்து நான் தீயை குறைச்சிடுவேன். குறைச்சதுக்கப்புறம் அந்த குறைச்ச தீயிலேயே நிதானமாக வந்து நல்லா வேகிறதுக்கான நேரம் கொடுக்கணும். ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வேகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த பருப்பு சேர்த்து எலுமிச்சம்பழம் சாரெலாம் சேர்த்தோம்னா சரியாக இருக்கும். இது தீயை குறைச்சி வேக விட்டுருக்கேன், வெந்துட்டுருக்கு. ஆனால் பருப்பும் ரெடியாக வேக வச்சு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விஷயம் என்னென்னா, பொதுவாக அந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் அப்படிங்கிற போதே நம்மளில் பெரும்பாலும் அதுக்கு வந்து அதில் ஒரு கரம் மசாலா சேர்த்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். இது அந்த மாதிரி இல்லாமல் இந்த கரம் மசாலா இல்லாமல் ஆனால் அதே சமயம் நல்ல டேஸ்டியான ஒரு டிஷ்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன். இதே வந்து பாசி பயிர் இருக்கு இல்லையா, அதை நல்லா அதாவது உடச்ச கிச்சடி பருப்புன்னு கூட வரும், அதை நல்லா வேக வச்சு குழைய வேக வச்சு சேர்க்குறவங்களும் உண்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் குளுமப்படுத்துங்கிறதுக்காக பெரும்பாலும் அவங்களோட சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா இந்த கிச்சடி சாதம் அப்புறம் போரி கிச்சடின்னு படுவாங்க, இந்த மாதிரி விஷயங்களில் இந்த பாசி பருப்பு தோளோடு உடச்சதெல்லாம் நிறைய சேர்த்துப்பாங்க. அவங்களோட கடின்னு சொல்கிற அந்த மோர்க்குழம்புலாம் கூட ரொம்ப சூட்டை விளைவிக்காமல் அந்த குளிமப்படுத்தக்கூடியது. அதே மாதிரி நெய் நிறைய சேர்த்துக்குவாங்க, ஏன்னா அந்த சீதோஷ நிலைக்கு நெய் நல்லதுங்கிறதுனால நெய்யும் நிறைய சேர்த்துப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன மாற்றங்களோட நம்ம அதில் கடைப்பிடிச்சி நமக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுட்டு வரோம். நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து இந்த சாட் ஐட்டம் அப்படிங்கிற வடநாட்டு உணவு வகை எவ்வளோ பிரியமோ அந்த மாதிரி அந்த ஊர்க்காரங்களுக்கு நம்மளோட இட்லி தோசை மேலே ஒரு அலாதி பிரியம். நம்ம ஊருக்குள்ளே அதாவது இந்தியாவுக்குள்ளேயே நம்ம இந்தியா இந்த வடநாட்டு ஆளுங்களுக்கு வந்து எப்படி இந்த இட்லி தோசைகள் மேலே ஒரு ஈர்ப்பு உண்டோ அது அந்த நம்ம ஊர் ஆளுங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஊரை தாண்டி நம்ம இந்தியாவை தாண்டி பல நாடுகள்லையும் இன்றைக்கி நம்மளோட இட்லி தோசை ரொம்ப பாரம்பரியமாக ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரபலமான ஒரு உணவாக இருக்குதுன்னு சொல்லலாம்.
ஏன்னா அவ்வளோ அதுக்கு ஒரு மகத்துவம் உண்டு. இட்லி வந்து வயிற்றுக்கு எந்த கெடுதலும் பண்ணாது. அதே சமயம் தோசை பார்த்தீங்கன்னா வாய்க்கு இதமாக ருசியாக, அதே சமயம் வயிற்றுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய பண்ணாத வகையில் ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட இட்லி தோசைக்கு ஒரு மகத்துவம். இப்போ நம்ம அந்த வடநாட்டு உணவுக்கு எப்படி நமக்கு இருக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கு சில வீடுங்களில், இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கெலாம் போனீங்கன்னா போயிருக்கேன், அவங்கெல்லாம் சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் இட்லி பண்ணேன், வடை பண்ணேன், சட்னி சாம்பார், இன்றைக்கி இது எடுத்துமே அது மூணு வேலையும் அதுதான் அப்படிம்பாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம வீடுங்களில் பார்த்தீங்கன்னா இட்லி காலையில் பண்ணுவோம், நைட்டு தோசை ஏதோ போட்டுப்போம், மத்தியானம் சாப்பிட சாப்பிடுவோம். ஆனால் அவங்களுக்கு இட்லி பண்ணால் அது ஒரு ஸ்பெஷல். ஸோ அந்த இட்லிக்கு ஒரு பெரிய மகத்துவம் உண்டு. அந்த மாதிரி ஒரு வடநாட்டு உணவான இதுக்கும் நிச்சயமாக உங்கள் வீடுங்களையும் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு மகத்துவத்தை சொல்வீங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு, நம்ம வேகிறதுக்கான நேரம் கொடுத்துருந்தோம், நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு வேக வச்சதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கும் பொழுது, இந்த துவரம்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்ச நேரம் கொதித்தா போதும். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அது கொதித்ததுன்னா போதும். அதோட கூட கொத்தமல்லி, எலுமிச்சம்பழ சாறு கொஞ்சமாக, இந்த எலுமிச்சம்பழ சாறு புளிப்பு கொஞ்சம் நல்லா வேணும்னு நினைக்கிறவங்க அதிகமாக விட்டுக்கலாம், மற்றபடி கொஞ்சமாக விட்டால் போதும். அதுக்கப்புறம் அதில் நெய் கொஞ்சோண்டு, அந்த 1 டீஸ்பூன் நெய் நான் முதல்ல கொஞ்சமாக ஊற்றியிருந்தேன், மீதியை நிறுத்தி இதில் ஊற்றியிருக்கேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன், அவ்வளோதான் தால் டோக்லி ரெடி ஆகிடுச்சு. தால் டோக்லி செய்ய தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 1/2 கப், குழைய வேக வைத்து கொள்ளவும், கோதுமை மாவு 1/2 கப், கடலை மாவு 1 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், தக்காளி 2, எலுமிச்சம்பழச்சாறு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி சிறிதளவு, கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், நெய் 1 டேபிள்ஸ்பூன். பார்த்தீங்கன்னா தால் தோக்லி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் ஒரு பவுலில் உங்களுக்கு டிஸ்பிளேக்கு வச்சுருக்கேன். இந்த இப்போ நம்ம காமிச்சிருக்க இந்த பவுல் அளவுக்கு இவ்வளோவா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க சாமான் எதுவுமே கிடையாது. இதில் பருப்பு தான் நிறைய, நம்ம அந்த சாம்பார் மாதிரி பருப்பு தான் நிறைய. ஸோ சாம்பார் வடையோ இல்லை சாம்பார் இட்லியோ சாப்பிடும்போது எவ்வளோ சாம்பார் சேர்த்துக்குமோ அந்தளவு தான் இது இருக்கும். இது மேலே லேசாக நெய்யை ட்ரிசில் பண்ணிவிட்டு அது நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன வாழைப்பழமோ இல்லை ஆப்பிளில் ஒரு 1/2 வசி ஆப்பிளோ சாப்பிட்டா போதும், அன்றைக்கி டின்னர் ஃபினிஷ்ட் சரியாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்கோட ஒரு ஹெவினஸ் இல்லாமல் நீங்கள் படுக்கைக்கு போகலாம். ஸோ நிச்சயமாக இந்த தால் தோக்கில் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. இதே மாதிரி மற்ற ரெசிபியோட அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.